உமன் எடிசன் அறியப்படுற உலகின் மிகவும் பிரபலமான பெண் கண்டுபிடிப்பாளர் மார்கரெட் ஈ நைட் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். 1838 பிப்ரவரி 14 அன்னைக்கு யுனைடெட் ஸ்டேட்ஸோடைய மெயினில் இருக்கிற யார்க்கில் ஜேம்ஸ் நைட்டுக்கும் ஹனாட்டீலுக்கும் மகளாக பிறக்கிறார் மார்கரெட் எலோயிஸ் நைட். இவங்க கூட பிறந்தவங்க 3 பேர் இருந்திருக்கிறாங்க. இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் ஒரு ஏழ்மையான நிலைமையில் வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. சிறு வயதிலிருந்தே மார்கரெட் ஈ நைட் ஒரு வித்தியாசமான குழந்தையாக வளர ஆரம்பிச்சிருந்தாங்க. அதாவது இந்த டால்ஸ் பொம்மைகளை வச்சு இவங்க விளையாடுறதுக்கு பதிலாக மரக்கட்டைகளை வச்சு விளையாண்டு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த ஜாக் நைஃப் மடக்கிற மாதிரியான கத்தி கிம்பிளட் இதெல்லாம் பயன்படுத்தி இவங்க விளையாடுறதுக்காக வச்சிருக்கக்கூடிய மரக்கட்டைகளை கட் பண்ணி இவங்களுக்கு ஏற்ற மாதிரி வடிவமைச்சு அதுக்கப்புறம் அதை வச்சு விளையாண்டு வந்திருக்கிறாங்க. அந்த அளவுக்கு குழந்தை பருவத்திலிருந்தே மார்கரெட் ஈ நைட் அவங்களுடைய விளையாட்டு பொருட்களாக இந்த மரக்கட்டைகளை ஜாக் நைஃப் அதே மாதிரி கிம்பிளட்டை இதெல்லாம் தான் வந்து நினைச்சு வந்திருக்கிறாங்க. அதனால நிறைய மரக்கட்டைகளை இவங்களுக்கு ஏற்ற மாதிரியான வடிவமைப்புகளில் இவங்க வந்து செதுக்கி பயன்படுத்தி வந்திருக்கிறாங்க. அந்த ஒரு நேரத்தில் மார்கரெட் ஈ நைட்டோடைய அப்பா இவங்களை படிக்க வைக்கிறதுக்காக ஒரு ஸ்கூலில் சேர்ந்து படிக்க வைக்க ஆரம்பிக்கிறாங்க. மார்கரெட் ஈ நைட் அந்த ஸ்கூலில் சேர்ந்து அடிப்படை கல்வியை வந்து கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஸோ ரொம்ப நல்லாவும் வந்து எழுத படிக்க கற்றுக்கிறாங்க. அதே மாதிரி அரித்மேட்டிக் இந்த எண்ணியல் அதாவது கணிதம் சார்ந்த விஷயங்களையுமே ஆரம்பத்திலிருந்தே கற்றுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. இந்த ஒரு காலகட்டத்தில் இவங்களுக்கு வந்து இந்த கைட் பட்டம் விடுறது இது வந்து இவங்களுடைய பொழுதுபோக்காக இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சொன்னால் நம்ப முடியாது ஆனால் அதுதான் உண்மை. அதாவது இவங்க இந்த மரக்கட்டைகளெல்லாம் வச்சு ஒரு சின்ன ஒரு வண்டி மாதிரி இவங்களே வந்து உருவாக்கி இருக்கிறாங்க. அந்த வண்டி மாதிரி உருவாக்கிட்டு அதுக்கப்புறம் அதை வச்சு சவாரி போகிறது. ஸோ அதுதான் இவங்களுடைய பொழுதுபோக்காக இருந்து வந்திருக்குது. அந்த அளவுக்கு சின்ன வயசில் இவ்வளோ விஷயங்களை மார்கரெட் ஈ நைட் வித்தியாசமாக வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. இப்படி என்ன தான் வந்து இவங்க வித்தியாசமாக செஞ்சு வந்தாலும் இவங்க செய்கிறது எல்லாமே புதுசாக இருந்தனால அங்கே இருக்கக்கூடியவங்களுடைய மத்தியில் மார்கரெட் ஈ நைட் அப்படின்றவங்க மேட்டி அப்படின்னு சொல்லி ரொம்ப வந்து அழைக்கப்படுறாங்க. மேட்டி அப்படின்னு சொல்லி இவங்களை வந்து செல்லமாக வந்து அழைச்சி வந்திருக்கிறாங்க. அந்தளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு சைல்டாக தான் மார்கரெட் ஈ நைட் வந்து அவங்களுடைய ஏரியாவில் வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுடைய ஒரு வீட்டில் வந்து ஒரு தீவிர சம்பரம் நடக்குது. அதாவது மார்கரெட் ஈ நைட்டுடைய அப்பா வந்து திடீர்னு இறந்து போயிடுறாங்க. அப்படி இவங்களுடைய அப்பா இறந்து போன பிறகு இவங்களுடைய குடும்பம் ரொம்பவும் வந்து கஷ்டப்பட ஆரம்பிச்சிடுறாங்க. அந்த நேரத்தில் மார்கரெட் ஈ நைட் வந்து வெறும் ஒரு அடிப்படை கல்வி மட்டும்தான் கற்றுட்டு இருந்தாங்க. அதாவது எழுத படிக்க தெரியும், அதே மாதிரி சில மேக்ஸ் வந்து தெரியும், கணக்கு வந்து தெரியும். ஸோ அந்த மாதிரி தான் இருந்ததே தவிர மேற்கொண்டு படிக்கணும் அப்படின்ற எண்ணம் இருந்தாலும் இவங்களை வந்து படிக்க வைக்க முடியாத சூழ்நிலை வந்து வீட்டில் வந்து ஏற்படுது. ஏன்னா இவருடைய அப்பா இறந்து இவங்களுடைய அப்பா இறந்து போயிட்டாங்க அப்படின்றனால. ஸோ அதுக்கப்புறம் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இவங்களுடைய அம்மா தான் வந்து வேலைக்கு போக ஆரம்பிச்சிருந்தாங்க. அந்த நேரத்தில் தான் நியூ ஹாம்சரில் இருக்கக்கூடிய மான்செஸ்டருக்கு இவங்களுடைய குடும்பம் வந்து இடம் பெயர்றாங்க. இந்த நேரத்தில் மார்கரெட் ஈ நைட்டுக்கு வெறும் 12 வயசு தான் இருந்தது. அதாவது 1850 ஸோ அந்த மான்செஸ்டருக்கு வந்து போன பிறகு அங்கே வந்து நிறைய காட்டன் மில்ஸ் இருந்தது. அதாவது பருத்தி ஆலைகள் வந்து அந்த காலத்தில் நிறைய அங்கே இருந்தது. அதனால் அங்கே பெண்களுக்கும் கூட ரொம்ப சுலபமாக வந்து வேலை கொடுக்க ஆரம்பிச்சிருந்தாங்க. ஆனால் சம்பளம் வந்து ரொம்ப கம்மியாக கொடுத்து வந்திருக்கிறாங்க. இதனால இவங்களுடைய அம்மா அந்த பருத்தி ஆலையில் வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய குழந்தைகளையுமே சில வேலைகள் பார்க்க வைக்கிறாங்க. அப்போது மார்கரெட் ஈ நைட் வந்து அவங்க கூட சேர்ந்து வேலை பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அந்த பருத்தி ஆலையில் போய் இப்படி வேலை பார்த்துட்டு இருக்கும்போது தான் ஒரு மிகப்பெரிய ஒரு ஆக்சிடென்ட் வந்து நடக்குது. அதாவது அந்த 1850 இவங்க ஒரு காட்டன் மில்லில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஒரு கம்பி, ஒரு இரும்பு கம்பியானது அங்கே வேலை பார்க்கக்கூடிய ஒரு தொழிலாளிக்கு வந்து பயங்கரமாக வந்து தாக்கிடுது, அதை வந்து குத்திடுது. இதுக்கப்புறம் அவர் வந்து உடனடியாக வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து சேர்க்கப்படுறாங்க. அப்போ வந்து நிறைய பிரச்சனை இருக்குது, இதை வந்து எப்படியாவது சேஃப்டி பண்ணணும் அப்படின்னு சொல்லி மார்கரெட் ஈ நைட் வந்து நினச்சிருக்கிறாங்க. இதனால ஒரு சேஃப்டி டிவைஸை உருவாக்கி அந்த கம்பி இனிமேல் மற்ற யாருக்கும் குத்தாத மாதிரி அதை வந்து வடிவமைச்சு கொடுத்துருக்குறாங்க. ஸோ இது எந்த அளவுக்கு ஒரு ஃபேமஸான ஒரு விஷயமாக மாறிச்சுன்னா அந்த மான்செஸ்டர் முழுக்கவே இருக்கக்கூடிய எல்லா பருத்தி ஆலைகள்லேயுமே இவங்களுடைய அந்த சேஃப்டி டிவைஸை வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. ஸோ அந்த அளவுக்கு ஒரு 12 வயசுலேயே மார்கரெட் ஈ நைட் வந்து ஒரு இன்வென்டராக வந்து மாறியிருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய வேலை வந்து தொடர்ந்து காட்டன் மில்லில் செஞ்சு வரும்போது அடிக்கடி இவங்களுடைய உடல்நிலை வந்து மோசமடைய ஆரம்பிச்சிருந்தது. இதனால இவங்களால் ஒழுங்காக வேலைக்கு போக முடியாத சூழ்நிலையும் வந்து ஏற்படுது. இருந்த போதும் கூட தொடர்ந்து வேலைக்கு வந்து முயற்சி பண்ணியிருக்கிறாங்க. அதுக்கு நடுவில் என்னென்னலாம் பிரச்சனை இவங்களுடைய அந்த பருத்தி ஆலையில் இருக்குதோ அதெல்லாம் இவங்களுடைய டிவைஸ் மூலமாகவே, அதாவது இவங்க கண்டுபிடிக்கக்கூடிய கண்டுபிடிகள் மூலமாகவே அதை வந்து சரி செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ ஒட்டு மொத்தமாக மார்கரெட் ஈ நைட் இப்போ மான்செஸ்டர்லையுமே ஒரு ஃபேமஸான ஒரு பெண்ணாக வந்து இருந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் இவங்களுடைய 20வது வயது இந்த ஒரு சமயத்திலிருந்து நிறைய வீடுகளுக்கு போய் அவங்களுடைய வீட்டில் ஏதாவது ஒரு ரிப்பேர் ஆயிருந்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனை இருந்தாலோ அதை சரி செஞ்சு கொடுக்கக்கூடிய வேலையில் வந்து மார்கரெட் ஈ நைட் வந்து பட ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்திலலாம் இவங்க அவங்களுடைய ஆரம்ப கல்வி மட்டும்தான் படிச்சிருந்தாங்க, மேற்கொண்டு படிக்கல. ஸோ அந்த காலத்திலேருந்தே இவங்க வேலை பார்க்க தான் ஆரம்பிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் இவங்க இந்த ஒரு சமயத்தில் வந்து இந்த
இந்த டகிரி டைப் அப்படின்னு சொல்லுவாங்க, டகிரி டைப் ஃபோட்டோகிராஃப் அப்படின்னு, இது வந்து ஆரம்ப காலத்தில் எடுக்கப்படக்கூடிய ஃபோட்டோகிராஃபாக இருந்தது. ஸோ அதில் இவங்களுடைய ஒர்க்கை வந்து, அதில் ஏதாவது பிரச்சனை இருந்தால் அதை வந்து ரிப்பேர் பண்ணுற மாதிரியான சில விஷயங்களை வந்து மார்கரெட் ஈ நைட் வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அதுலேயும் குறிப்பாக இந்த என்கிரேவிங் அப்படின்னு சொல்லுவாங்க, ஸோ அந்த ஒரு ஒர்க்கையுமே பார்த்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஃபர்னிச்சர் சார்ந்த விஷயங்கள், குறிப்பாக சொல்லப்போனால் இந்த ஃபர்னிச்சர்ஸுக்கு மேலெல்லாம் பொருத்தக்கூடிய அந்த மெத்தை மாதிரியான விஷயங்கள், இந்த அப்பல்டரி அப்படின்னு சொல்லுவாங்க பாருங்கள், அது எல்லாமே கூட இவங்க செட் பண்ணி கொடுக்கிறது, அதை வந்து இவங்களே வந்து உருவாக்கி கொடுக்கிறது, இவங்களுடைய பருத்தி ஆலையில் இருக்கக்கூடிய பருத்திகளை வச்சு. ஸோ இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து மார்கரெட் ஈ நைட் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இப்படி தான் இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்சம் கொஞ்சமாக வந்து நகர ஆரம்பிச்சிருந்தது. அப்போ மார்கரெட் ஈ நைட்டை மேரேஜ் பண்ணிக்க சொல்லி இவங்களுடைய அம்மா சொல்கிறாங்க, இவங்களுடைய மேரேஜ் ஏஜ் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி. ஆனால் மார்கரெட் ஈ நைட் வந்து அதுக்கு ஒத்துக்காமல் மேரேஜ்லாம் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து இவங்களுடைய வேலையிலே வந்து கவனம் செலுத்தி இவங்களுடைய வேலையை வந்து பார்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ நிறைய கண்டுபிடிப்புகளையுமே மார்கரெட் ஈ நைட் வந்து தொடர்ந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ இதை அறிஞ்ச கொலம்பியா பேப்பர் பேக் கம்பெனி அப்படின்ற ஒரு கம்பெனி, ஸோ இந்த கம்பெனியானது முழுக்க முழுக்க அந்த காகித பைகளை வந்து உருவாக்கிட்டு இருந்தது. ஸோ அந்த கொலம்பியா கம்பெனியானது இங்கே மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஃபீல்டில் வந்து இருந்தது. ஸோ அங்கேருந்து இவங்களை பற்றி தெரிஞ்சுக்கிறாங்க. தெரிஞ்சுக்கிட்ட பிறகு மார்கரெட் ஈ நைட்டுக்கும் வந்து அதை பற்றி தெரியுது. ஸோ அங்கே நம்ம போனால் வந்து வேலைக்கு சேர்த்துப்பாங்க அப்படின்னு சொல்லி இவங்க நினைக்கிறாங்க. இதனால 1867 ஆண்டு இவங்களுடைய 29வது வயதில் மார்கரெட் ஈ நைட் வந்து இவங்களுடைய வீட்டை விட்டு கிளம்பி மாசசூசட்ஸுக்கு வந்து போகிறாங்க, அங்கே இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு வந்து போகிறாங்க. ஸோ நியூ ஆம்ஸ்டர் மான்செஸ்டர்லேருந்து மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய ஸ்பிரிங்ஃபீல்டுக்கு போயிடுறாங்க. அங்கே போன பிறகு அங்கே இருக்கக்கூடிய அந்த கொலம்பியா பேப்பர் பேக் கம்பெனியில் இவங்களுக்கு வேலை கிடச்சிருது. ஸோ அங்கே கிடச்ச பிறகு அங்கே சில மிஸ்டேக் வந்து இவங்க நோட் பண்ணுறாங்க. அதாவது இந்த பேப்பர் பேக்கை உருவாக்குறதுக்கு இவங்க என்வலப் சேஃப்டு மிஷினை தான் வந்து பயன்படுத்தி வந்திருக்காங்க. இந்த மிஷினால் என்ன நடந்தது அப்படின்னா, அந்த பேப்பர் பேக் ஆனது ரொம்ப வந்து தின்னாக தான் இருந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் அந்த பேக் வந்து ரொம்ப அகலமாக இல்லாமல் ரொம்ப ஷார்ட்டாகவும் இருந்து வந்தது. அது மட்டும் ரொம்ப வீக்காகவும் இருந்தது. ஸோ ஏதாவது மளிகை பொருள் அதில் வந்து வைக்கிறாங்க அப்படின்னா அது கொஞ்சம் நேரத்துக்கு மேலே தாங்காமல் அப்படியே கிழிஞ்சு வந்தது. ஸோ அந்தளவுக்கு தான் பேப்பர் பேக்குடைய தரம் அந்த ஒரு நேரத்தில் இருந்தது அந்த கொலம்பியா பேப்பர் பேக் கம்பெனியில். ஸோ அப்போ இவங்க தான் வந்து இதை புதுசாக வந்து நல்லா தயாரிக்கிற மாதிரி, அதாவது இந்த பேப்பர் பேக்கை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரி உருவாக்கணும் அப்படின்னு சொல்லி அதுக்காக சில முயற்சிகள் வந்து இவங்க செஞ்சு வந்திருக்கிறாங்க. ஸோ அப்படித்தான் இவங்க வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதை டெவலப் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்க. டெவலப் பண்ணும்போதே இவங்க நிறைய அதை ப்ளூ பிரிண்ட்ஸாக வந்து எடுத்து வைக்கிறது, அதை டிராயிங்காக பண்ணி வைக்கிறது இவங்களுடைய யோசனைகளை. ஸோ இந்த மாதிரிலாம் மார்கரெட் ஈ நைட் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் பண்ணி வந்திருக்கிறாங்க. 1868 ஆண்டு ஓராண்டுக்கு பிறகு இது ஓரளவுக்கு வந்து நிறைவடையுது. அதாவது இந்த ஒரு இந்த பேப்பர் பேக் அப்படின்றத வந்து இவங்க உருவாக்குறதுக்காக உருவாக்கியிருந்தாங்க. அது வந்து ஃப்ளாட் பாட்டம்டு பேப்பர் பேக் மெஷின் அப்படின்னு சொல்லி அழைப்பாங்க. ஸோ அதாவது அதோடைய அந்த பாட்டமானது ரொம்ப தட்டையாக இருக்கிற மாதிரி இவங்க வந்து உருவாக்குறாங்க, ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற மாதிரியும் உருவாக்குற மாதிரி ஒரு மிஷின் வந்து கண்டுபிடிச்சிடுறாங்க. ஸோ அது வந்து முழுக்க முழுக்க மரத்தாலான மிஷினாக இருந்தது. ஸோ அந்த மிஷினை வச்சு இந்த கொலம்பியா பேப்பர் பேக் கம்பெனியிலேருந்து தொடர்ந்து நிறைய பேப்பர் பேக்ஸை வந்து உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. இந்த நேரத்தில் இந்த மாதிரியான பேப்பர் பேக்கை வந்து யாருமே வந்து உருவாக்கலையா அவ்வளோ ஸ்ட்ராங்காக அப்படின்னு சொன்னால் உருவாக்கியிருக்கிறாங்க. அது 1852, 1855, 1858 அப்படின்னு சொல்லி இந்த மூன்று முறை வந்து ஃப்ரான்சிஸ் வால் அப்படின்றவங்களுக்கு வந்து பேட்டன் வந்து வழங்கப்பட்டிருக்குது. ஆனால் அது இந்த அளவுக்கு தரமாக இல்லாமல் இருந்திருக்குது. ஆனால் பிரிட்டனில் வந்து இந்த பெர்மிங்ஹாமை சேர்ந்த ஜேம்ஸ் பால்வின் அப்படின்றவர், அவர் வந்து ஒரு பேப்பர் பேக்கை வந்து உருவாக்குறதுக்குண்டான ஒரு மிஷின் கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஆனால் இது எதுவுமே வந்து மார்கரெட் ஈ நைட் கண்டுபிடிச்ச அளவுக்கு கிடையாது. ஏன்னா அவங்களுடைய மிஷின் எல்லாமே ஓரளவுக்கு மேன் பவர் வந்து தேவை. அப்படி மேன் பவரும் வந்து யூஸ் பண்ணணும், அதே மாதிரி அந்த மிஷினுடைய பவர் ரெண்டுமே சேர்ந்தால் தான் ரொம்ப தரமான அந்த பேப்பர் பேக்கை வந்து உருவாக்க முடியும். அப்படி உருவாக்குறதுக்கு ரொம்ப நேரம் எடுத்தது. உதாரணத்துக்கு ஒரு பேக் உருவாக்குறதுக்கு ஒரு மணி நேரம் எடுக்குது. ஸோ அந்த மாதிரி எடுக்கும்போது அப்போ அதோடைய விற்பனைக்கு வரும்போது அதோடைய விலையும் வந்து அதிகரிக்கும். ஏன்னா ஒரு பேக்கை உருவாக்குறதுக்கே ஒரு மணி நேரம் அப்படின்னா அப்போ விற்பனைக்கு வரும்போது அதோடைய விலையும் வந்து அதிகரிக்கும். ஸோ அந்த மாதிரியான பிரச்சனை இருந்தனால அந்த மாதிரியான பேக்லாம் பயன்படுத்தாமல் ரொம்ப லோ குவாலிட்டியான பேக் தான் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அப்போ தான் மார்கரெட் ஈ நைட் வந்து இந்த மாதிரி ஒரு விஷயத்தை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இந்த மிஷினானது முழுக்க முழுக்க ரொம்ப வேகமாக அந்த பேப்பர் பேக்கை வந்து உற்பத்தி செய்கிற மாதிரி இருந்தது. இதில் மூணு டைப் இருந்தது. அதாவது முதல் விஷயம் பேப்பரை வந்து கட் பண்ணும், அதுக்கப்புறமா ஃபோல்டு பண்ணும், அதாவது மடக்கும், அதுக்கப்புறம் வந்து அதை க்ளூட் பண்ணும், அதாவது
ஒட்டும். ஸோ இது மூணு விஷயமுமே மேன் பவர் இல்லாமல் அந்த மிஷினே வந்து தானாக செஞ்சிடும். ஸோ அந்த மாதிரியான ஒரு ஆகச்சிறந்த ஒரு கண்டுபிடிப்பை மார்கரெட் ஈ நைட் வந்து கண்டறிஞ்சிருந்தாங்க. இது இவங்க பேட்டன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்க. ஏன்னா ஓரளவுக்கு இவங்க படிச்சிருந்தனாலையும் இவங்களுடைய கம்பெனியிலேருந்தும் வந்து இவங்களுக்கு சொன்னனாலையும் இவங்களுக்கு தெரியுது பேட்டன் வாங்கணும் அப்படின்னு சொல்லி. இல்லைனா இது மாதிரி நிறைய பேர் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க அப்படின்னு. அப்போ இவங்க பேட்டன் வாங்க போனால் இது வந்து மரக்கட்டையால் ஆன ஒரு விஷயமா இருந்தது. அப்போ நீங்கள் இதை இரும்பில் செஞ்சால் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ அப்போ மார்கரெட் ஈ நைட் வந்து இதை இரும்பில் செய்கிறதுக்காக ஒரு மெக்கானிக் ஷாப் மாதிரி இவங்களே வந்து ஒரு ஷாப்பை வந்து உருவாக்கி அதில் வந்து இதை இரும்பில் தயாரிக்கிறதுக்கு என்னென்னலாம் பண்ணணுமோ அதையுமே வந்து செஞ்சுட்டு அதையுமே வந்து எழுதி வைக்கிறது, ப்ளூ பிரிண்ட் எடுத்து வைக்கிறது, கையால் வரைஞ்சி வைக்கிறது, ஸோ இதெல்லாமே வந்து செஞ்சு வந்திருக்கிறாங்க. அப்போ தான் இவங்களுடைய ஷாப்பை வந்து பார்க்குறதுக்காக ஒருத்தர் வந்து சார்ல்ஸ் அண்ணன் அப்படின்றவர் வந்து வராங்க. அவர் வந்த பிறகு இவங்களுடைய மெத்தடெல்லாம் அப்படியே காப்பி பண்ணிட்டு போய் அவர் உருவாக்கி அவர் வந்து பேட்டன் வாங்கிடுறாங்க. இது 1870களுடைய இறுதிகளில் தான் மார்கரெட் ஈ நைட்டுக்கே தெரியுது. ஸோ இந்த மாதிரி உருவாக்கிட்டாங்க, காப்பி பண்ணிட்டாங்க அப்படின்னு. அதுக்கப்புறம் பயங்கரமான போராட்டம். மார்கரெட் ஈ நைட் போய் கோர்ட்டை வந்து அணுகிறாங்க. அப்போ வந்து இவங்களுக்கு லீகலாக வந்து ஒரு நாளைக்கு, அதாவது இந்த லீகல் காஸ்ட்டுக்காக செலவானது எல்லாமே ஒரு நாளைக்கு $100 வந்து செலவு பண்ணியிருக்கிறாங்க இந்த ஒரு பிரச்சனைக்காக. அதாவது $100 அப்படின்ற இன்னைக்கு வந்து சாதாரணமான விஷயமா இருக்கலாம், அது வந்து 1870களில் வந்து பெரிய விஷயம். எந்த அளவுக்கு அப்படின்னா அன்னைக்கு $100 அப்படின்ற இன்னைக்கு வந்து $2,143 எவ்வளவோ அவ்வளோ மதிப்பு, அவ்வளோ பணத்தை ஒரு நாளைக்கு வந்து இவங்க செலவு பண்ணியிருக்கிறாங்க ஒவ்வொரு முறையும் இந்த மாதிரி நீதிமன்றத்தை அணுகும்போது. ஸோ இந்த மாதிரி அணுகும்போது நிறைய பேர், குறிப்பாக அந்த சார்ல்ஸ் அண்ணன்றவர் என்ன சொல்கிறாங்க, இந்த மாதிரி ஒரு பெண்ணை ஒரு ஒரு லேடினாலலாம் இந்த மாதிரி உருவாக்க முடியுமா, யோசிச்சு பாருங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப மட்டம் தட்டியிருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது முழுக்க முழுக்க என்னுடைய வடிவமைப்பு தான், நான் பேட்டன் வாங்கி அதனால தான் பேட்டன் வாங்கி வச்சேன் அப்படின்னு சொல்லி பயங்கரமாக அந்த சார்ல்ஸ் அண்ணன் அப்படின்ற பொய் சொல்கிறாங்க. அவருக்கு ஆதரவாக நிறைய பெரிய பெரிய ஆட்கள், நிறைய பெரிய பெரிய மேகசின்ஸை சேர்ந்த நிறைய பேர் வந்து வர்றாங்க. ஆனால் மார்கரெட் ஈ நைட் வந்து உண்மை சொல்கிறனால அவங்களுடைய தர்மம் தான் ஜெயிச்சது. அதாவது அவங்க ஏற்கனவே இதை உருவாக்கும் போதே, படிப்படியாக உருவாக்கும் போதே அதை எழுதி வைக்கிறது, அதை ப்ளூ பிரிண்ட் எடுத்து வைக்கிறது, டிராயிங் பண்ணி வைக்கிறது, ஸோ இதெல்லாம் பண்ணி வச்சனால 1867, அதாவது கிட்டத்தட்ட 3 ஆண்டுகளாக இவங்க என்னெல்லாம் சேகரித்தாங்களோ அது எல்லாமே வந்து நீதிமன்றத்தில் ஒப்படைக்கிறாங்க. ஸோ பாருங்கள் அப்படின்னு சொன்ன பிறகு தான் மார்கரெட் ஈ நைட் தான் வந்து இதை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி சார்ல்ஸ் அண்ணனை வந்து அடித்து விரட்டிட்டு இவங்களுக்கு வந்து 1871 ஆரம்பத்தில் இவங்களுக்கு அந்த பேட்டன் வந்து கொடுத்துட்றாங்க. ஸோ இதுக்கப்புறம் குயின் விக்டோரியா, இங்கிலாந்து சேர்ந்தவங்க, ஸோ அவங்க வந்து இவங்களுக்கு வந்து பாராட்டுகள் வந்து தெரிவிக்கிறாங்க. ஸோ ஒரு பெண்மணியாக இருந்து மிகப்பெரிய ஒரு வெற்றி வந்து கண்டிருந்திருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த நேரத்துலலாம் ஒரு பெண் எழுத்தாளர்களாக இருந்தாலும் சரி, அதே மாதிரி ஒரு பெண் கண்டுபிடிப்பாளராக இருந்தாலும் சரி, அவங்கெல்லாம் அவங்களுடைய பேரை வந்து பேட்டனில் போட மாட்டாங்க. அதுக்கு பதிலாக அவங்களுடைய இனிஷியல் இதுக்கப்புறம் இவங்க நிறைய விஷயங்கள், இந்த பேப்பர் ஃபீடிங் பேக், இதெல்லாமே ஃப்ளாட் ஃபீடிங் பேக், இதெல்லாமே கூட இவங்க தொடர்ந்து உருவாக்கி இந்த மிஷினை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் பண்ணவும் ஆரம்பிச்சிருந்தாங்க. அதுக்கு நடுவில் தான் இவங்க கனெக்டிகட்டில் இருக்கக்கூடிய ஹார்ட்ஃபோர்டில் இவங்க ஒரு பார்ட்னர் கூட சேர்ந்து ஒரு பிஸ்னஸ் இவங்க வந்து ஓப்பன் பண்ணுறாங்க, அதாவது நிறுவுறாங்க, ஈஸ்டர்ன் பேப்பர் பேக் கம்பெனி அப்படின்னு சொல்லி. ஸோ அந்த கம்பெனியை வந்து நிர்வகிக்கிறதுக்காக இங்கேருந்து வேலையை விட்டு நின்றுட்டு மார்கரெட் ஈ நைட் வந்து அவங்களுடைய சொந்த கம்பெனி மூலமாக நிறைய பேப்பர் பேக்ஸ் வந்து உருவாக்கி விற்க ஆரம்பிக்கிறாங்க. ஆனால் போக போக மார்கரெட் நைட்டுக்கு வந்து இது சலிச்சு போயிருது. ஸோ ஒட்டுமொத்தமாக இந்த கம்பெனி வந்து இவருடைய பார்ட்னர் கிட்டே கொடுத்துட்டு, இவங்களுடைய பார்ட்னர் கிட்டே கொடுத்துட்டு வெறும் அந்த ராயல்டி மட்டும், அதுக்குண்டான பணம் மட்டும், அந்த காப்பிரைட் இவங்ககிட்ட பேட்டன் இருக்கிறனால அதுக்குண்டான பணம் மட்டும் எனக்கு கொடுங்க அப்படின்னு சொல்லி நிர்வாகத்தில் இருந்து மார்கரெட் ஈ நைட் வந்து விலகிடுறாங்க. ஸோ அந்த கம்பெனியை விட்டு விலகிடுறாங்க. இதுக்கப்புறம் 1879 இந்த ஒரு நேரத்தில் இவங்க இந்த இம்ப்ரூவ் பண்ணுறாங்க. ஏற்கனவே இவங்க கண்டுபிடிச்சிருந்த அந்த ஃப்ளாட் பாட்டம்டு பேப்பர் பேக்அப் மெஷினை வந்து இன்னமும் கூட இம்ப்ரூவ் பண்ணி அதை இன்னும் எஃபிஷியண்ட்டாக எவ்வளோ வேகமாக உற்பத்தி அதிகரிக்க முடியுமோ அவ்வளோ வேகமாக வந்து பயன்படுத்தப்பட ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இதன் பிறகு தான் 1880 பிறகு அந்த பேப்பர் பேக் ஆனது ரொம்ப ஃபேமஸ் ஆனது. எல்லா ஷாப்பிங் மால்ஸ்லேயுமே, அதாவது ஒவ்வொரு ஷாப்பிங் போகிறாங்க அப்படின்னா அந்த பேக்கை தான் வந்து பயன்படுத்த ஆரம்பிக்கிறாங்க. அது ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்க ஆரம்பிச்சிருந்தது. ஸோ மிகப்பெரிய ஒரு கண்டுபிடிப்பை இந்த ஒரு நேரத்தில் இவங்க செஞ்சுருந்தாங்க. இதுக்கப்புறம் வந்து இவங்க இந்த டொமஸ்டிக் இன்வென்ஷன்ஸ்லாம் கொஞ்சம் வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அதாவது இவங்க இந்த 1880களுக்கு பிறகு தான் ஆஸ்லாண்ட் அப்படின்ற இடத்துக்கு வந்து போகிறாங்க. அது ஆரிகனில் இருக்குது. ஸோ அங்கே போய் இவங்க வாழ ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ தான் வந்து 1883 இந்த ட்ரெஸ் அண்டு ஸ்கர்ட் ஷீல்டை வந்து ஒன்று கண்டுபிடிக்கிறாங்க, கவசம் மாதிரி. ஸோ அதுக்கப்புறம் 1884 இந்த ஒரு சமயம் வந்து இவங்க
கிளாப்ஸை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. இந்த கிளாஸ்ப் அப்படின்னு சொல்லும்போது அது ஒரு கொக்கி மாதிரி, அதாவது ஒரு ரோப்ஸுக்கான ஒரு கொக்கி மாதிரி இருந்தது. ஸோ அதை வந்து 1884 இவங்க வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இதுக்கப்புறம் 1885 ஆண்டுல இவங்க வந்து குக்கிங் சிப்டை வந்து கண்டுபிடிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை மார்கரெட் ஈ நைட் வந்து தொடர்ந்து கண்டுபிடிச்சிட்டு இருந்தாங்க. இதுக்கப்புறம் இவங்க வந்து மாசசூசட்ஸில் இருக்கக்கூடிய ஃப்ரேமிங்கனுக்கு வந்து இடம் பெயர்ந்துடுறாங்க. ஸோ அங்கே போய் ஒட்டுமொத்தமாக இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை வந்து செய்ய ஆரம்பிக்கிறாங்க. அப்போ தான் இந்த ஷூ மேக்கிங் கம்பெனிஸ்லாம் போய் இவங்க ஒர்க் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக இந்த ஷூ மேக் பண்ணுறதுக்கு தேவைப்படக்கூடிய மிஷின்ஸ் அதை எல்லாமே வந்து இவங்க உருவாக்க ஆரம்பிக்கிறாங்க. கரெக்டாக 1890 ஆண்டில் சோல் கட்டிங் மிஷின் அப்படின்னு சொல்லி அதுக்கு வந்து பேட்டன் வாங்குறாங்க. அதுக்கப்புறம் அதில் இன்னமும் கூட டெவலப் பண்ணி ஒரு சில ஆண்டுகளுக்கு பிறகு 1893 ஆண்டில் மறுபடியும் வந்து இன்னொரு ஒரு சோல் கட்டிங் மிஷினை வந்து உருவாக்கி பேட்டன் வாங்குறாங்க. ஸோ இதனால் இந்த ஷூ எல்லாமே வேகமாக வந்து அந்த காலனிகள் எல்லாமே வேகமாக வந்து உற்பத்தி செய்யப்பட்டது. அதுக்கு எல்லாத்துக்குமே மார்கரெட் ஈ நைட் வந்து ரொம்ப முக்கியமான ஒரு காரணமாக இருந்து வந்திருக்கிறாங்க. இதுக்கப்புறம் 1894 ஆண்டு இவங்க வந்து ரீல வந்து கண்டறிகிறாங்க. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப முக்கியமான ஒரு கண்டுபிடிப்பாக இந்த நம்பரிங் மெக்கானிசம் அதை வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. வெளியே வந்துடுறாங்க. வெளியே வந்து ஒட்டுமொத்தமாக இவங்க மட்டுமே இந்த பாஸ்டன் அப்படின்ற இடத்துல, அதே மாசசூசட்ஸில் தான் இருக்குது. ஸோ அங்கே போய் இந்த டவுன் டவுன் பாஸ்டன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அங்கே போய் இவங்களுடைய கண்டுபிடிப்புகளை மேற்கொள்ளவும் ஆரம்பிக்கிறாங்க. அதாவது அங்கே வந்து வேலைக்காக மட்டும்தான் அங்கே போவாங்க, மற்றபடி இந்த ஃப்ராமிங்கமில் தான் இவங்க வாழ்ந்து வந்திருக்கிறாங்க. அப்போ 1902 ஆண்டில் இந்த காம்பவுண்டு ரோட்டரி இன்ஜினை வந்து கண்டறிகிறாங்க. ஸோ அது மிகப்பெரிய ஒரு விஷயம், ஒரு பெண்ணாக இருந்து இந்த ரோட்டரி இன்ஜினை வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்றது. ஏன்னா இந்த ரோட்டரி இன்ஜின் எவ்வளோ முக்கியம் அப்படின்றது இன்றைய காலகட்டத்தில் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை வந்து இவங்க கண்டறிஞ்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு போர்டிங்காகவும் பிளானிங்காகவும் ஒரு ஆட்டோமேட்டிக் டூலை வந்து 1903 வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இவ்வளோ விஷயங்கள் செஞ்ச இவங்க அடுத்தபடியாக இன்டர்னல் கம்பஸ்டன் மிஷின், ஸோ இந்த இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் அதுலேயுமே இவங்களுடைய ஆராய்ச்சி பணிகளை வந்து தொடர்ந்து வந்திருக்கிறாங்க. அதை கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியிலையும் ஈடுபட்டிருக்கிறாங்க. அது பல ஆண்டுகளுடைய விளைவாக 1913 ஆண்டில் இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் வந்து இவங்களால் ஒரு வேற மாதிரியான ஒரு இன்டர்னல் கம்பஸ்டன் இன்ஜின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. ஸோ இவ்வளோ விஷயங்கள் மார்கரெட் ஈ நைட் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. இவங்க வந்து இறுதியாக 1914 அக்டோபர் 12 அன்னைக்கு இவங்களுடைய 76வது வயதில் தனிமையில் வந்து மார்கரெட் ஈ நைட் வந்து இறந்து போயிடுறாங்க. ஸோ அவங்க இறந்து போன பிறகு இவங்களுக்கு உண்டான அங்கீகாரமானது எக்கச்சக்கமாக இருந்தது. அதில் குறிப்பாக உமன் எடிசன், அதாவது தாமஸ் ஆல்வா எடிசன் எப்படி கண்டுபிடிப்புகளின் தந்தை அவர் ஆண்கள்லையோ, அதே மாதிரி பெண்களில் எடிசன் மாதிரி யார் அப்படின்னா இவங்க தான், உமன் எடிசன் மார்கரெட் ஈ நைட் தான் அப்படின்னு பாராட்டப்படுறாங்க. அது மட்டும் இல்லாமல் 2006 ஆண்டில் நேஷனல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் இவங்களுடைய பேர் வந்து சேர்க்கப்படுது. ஸோ இது மாதிரி கிட்டத்தட்ட அவங்க இறந்து போய் கிட்டத்தட்ட ஒரு 92 ஆண்டுகளுக்கு பிறகு நேஷனல் இன்வென்டர்ஸ் ஹால் ஆஃப் ஃபேமில் சேர்த்துருக்குறாங்கன்னா இவங்களுடைய கண்டுபிடிப்புகள் எந்த அளவுக்கு முக்கியமானதாக இருந்திருக்கும் அப்படின்னு யோசிச்சு பாருங்கள். ஆனால் இதில் ஒரு கஷ்டப்பட வேண்டிய விஷயம் என்னென்னா, 1970களுக்கு பிறகு இந்த பிளாஸ்டிக் பேக்ஸ்லாம் வர ஆரம்பித்த பிறகு இவங்களுடைய பேப்பர் பேக் ஆனதுடைய விற்பனை வந்து கம்மியானது. இந்த பிளாஸ்டிக் பேக் தான் வந்து பயன்படுத்தி வந்தாங்க. ஆனால் அது சுற்றுச்சூழலுக்கு அவ்வளோ கேடு அப்படின்றது இந்த காலத்தில் தெரிஞ்சு வருது. ஸோ மறுபடியும் நம்ம பேப்பர் பேக்கை நோக்கி போயிட்டு இருக்கோம். அப்படி பேப்பர் பேக்கை நோக்கி போகிறோம், அது ரொம்ப ஸ்ட்ராங்கான பேக்கையே நம்ம வந்து வாங்குகிறோம் அப்படின்னா அதுக்கு அடிப்படையாக ஒரு வித்திடக்கூடிய ஒரு இடத்துல இருந்தது மார்கரெட் ஈ நைட் தான். ஸோ இப்போ ஏற்பட்ட மார்கரெட் ஈ நைட் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். உங்களுக்கு எந்த மாதிரியான டாபிக்ஸில் எந்த மாதிரியான வீடியோஸ் வேணும் அப்படின்றது கீழே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ.